ஹலோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மிராக்லே வித் ஸ்ரீ சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஃபீடிங் டைம் நம்ம அதாவது பேபிக்கு வந்து ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அந்த நேரத்தில் நம்ம எந்த மாதிரியான பிராஸ் வந்து யூஸ் பண்ணலாம் எந்த பிரேசியர் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சில விஷயங்களை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இதுலேருந்து பெரிய விஷயம் இருக்குது ஃபீடிங் டைம் வந்து ஃபீடிங் பிரேசியர் தானே யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்கிட்ட கேட்கலாம் ஸோ தெரிஞ்சவங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிவிடுங்க தெரியாதவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ முக்கியமாக வந்து எனக்கு இந்த மாதிரி இது வந்து எனக்கு தெரியாது ஃபஸ்ட்டு ஏன்னா ஃபஸ்ட் பேபி அப்படிங்கும்போது அதுக்கு முன்னாடி இதை பற்றின பெரிய ஐடியாஸ் எல்லாம் வந்து இல்லை அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு சில பேர் வந்து சொல்லியிருந்தாங்க நம்மளோட சிஸ்டர் அந்த மாதிரி பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் சொல்லுவாங்கல்ல இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் அவங்களுக்கு பேபி பிறந்ததுக்கு அப்புறமா தேவைப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அந்த மாதிரி வந்து நான் கேள்விப்பட்டப்போ எனக்கு வந்து ரெண்டு பேர் வந்து ரெண்டு விதமாக சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னா ஒரு சிஸ்டர் வந்து நீ வந்து ஃபீடிங் பிரேசியர் யூஸ் பண்ணுறதை விடவும் ஸ்போர்ட்ஸ் ப்ரா அப்படின்னு சொல்லுவோம்ல ஸோ அந்த ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் ப்ரா வந்து யூஸ் பண்ணு அதுதான் வந்து ஈஸியாக இருக்கும் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ ஃபீடிங் பிரேசியர் அப்படிங்கும்போது அது வந்து அதில் ஒரு லாக் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ மேலே இருக்கிற இமேஜில் இமேஜில் காட்டுற மாதிரி ஸோ அந்த லாக்கை வந்து நம்ம எடுத்து விட்டுவிட்டு பேபிக்கு ஃபீட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும் ஸோ அது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க இருந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இன்னொரு சிஸ்டர் வந்துட்டு இல்லை ஃபீடிங் பிரேசியர் தான் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு விதமாக வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேபியை வந்து ஸ்டொமக்கில் இருக்கும்போதே அதாவது பேபி பிறக்கிறதுக்கு முன்னாடியே பிரெஸ்ட்டில் வந்து பெயின் இருக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட உடம்புல வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்கும் ஸோ ஸ்டொமக் வந்து பெருசாக ஆக அது வந்து மேலேயும் வந்து நமக்கு அழுத்தும் அழுத்தும் போது பிரெஸ்ட்லேயும் வந்து அந்த பெயின் வந்து அஃபெக்ட் ஆகும் நம்மளால் வந்து டைட்டாக வந்து பிரேசியர் யூஸ் பண்ண முடியாது ஸோ எனக்கும் அந்த மாதிரி தான் டைட்டாக வந்து ப்ரா வந்து யூஸ் பண்ண முடியலை நான் என்ன பண்ணேன் அப்படின்னா என்னோட இருந்து ஒரு ஒரு சைஸ் எக்ஸ்ட்ரா அதாவது இப்போ என்னோடய சைஸ் வந்து தேர்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் தேர்ட்டி அந்த மாதிரி வந்து அடுத்த சைஸ் பிரேசியர் வந்து யூஸ் பண்ணேன் எனக்கு அதுதான் வந்து கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு என்னோடய குழந்தை வந்து என்னோடய ஸ்டொமக்கில் இருக்கும்போதே நான் இந்த மாதிரி என்னோடய ப்ரெக்னன்சி டைம்லேயே ஒரு சைஸ் எக்ஸ்ட்ரா ப்ரா தான் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அது வந்து நார்மல் ப்ரா தான் அதுக்கு முன்னாடி நான் என்ன ப்ரா யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேனோ அதுதான் வந்து என்னோடய ப்ரெக்னன்சி டைம்லேயே பட் ஒரு சைஸ் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணேன் அவ்வளோ தான் அதுக்கப்புறம் டெலிவரி நெருங்க நெருங்க அதாவது இப்போ ஒம்பதாவது மாதம் ஆகிட்டு அப்படிங்கும்போது ஒவ்வொருத்தங்களும் நமக்கு ஒவ்வொரு ஐடியா சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி சொன்னாங்க அது அப்போ நான் என்ன அப்போவும் நான் பர்ச்சேஸ் போயிருந்தேன் இந்த மாதிரி சில திங்ஸ் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நான் வந்து பர்ச்சேசிங் போகும்போது ஒரு சிஸ்டர் எனக்கு ஆல்ரெடி ஐடியா கொடுத்துருந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் பிரேசியர் வந்து வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தேன் ஸோ அது வந்து எப்படி இருக்குது ஸோ அது நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு திங்ஸ் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப காஸ்ட்லியாக அமௌண்ட் கொடுத்து ஃபஸ்ட் அதை வாங்காமல் கம்மியான அமௌண்ட்டில் இருக்கும்ல ஸோ அதை வாங்கி நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம் ஸோ என்னோடய ஐடியாவிலேருந்து இப்போ உங்களுக்கு வந்து மணி வந்து ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் பட் நான் வந்து எந்த ஒரு திங்ஸுமே வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்குறோம் நமக்கு இது செட் ஆகுமா இல்லையா அப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்கும்போது அதிக அமௌண்ட் வந்து அதில் போட்டு நான் வந்து வாங்க மாட்டேன் இப்போ நூறுரூபா எக்ஸ்ட்ரா அப்படின்னாலே எனக்கு வந்து பெரிய அமௌண்ட்டு மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நான் வந்து கம்மியான அமௌண்ட்டு தான் அந்த பிரேசியர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒன் டுவெண்ட்டி அந்த மாதிரி கம்மியான ரேட்டில் தான் வந்து இருந்துச்சு அந்த பிரேசியர் வாங்கி ஸ்போர்ட்ஸ் ப்ரா அதை வாங்கி வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் பட் எனக்கு வந்து அது கம்ஃபர்டபுளாக இல்லை என்னென்னு பார்த்தீங்கன்னா அது பிரஸ்ட்டுக்கு கீழெல்லாம் வந்து ரொம்ப அழுத்தும் நம்ம நமக்கு அதில் ஒரு எலாஸ்டிக் வரும்ல அது பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ப்ரெஸ்ட்டை வந்து அழுத்தி பிடிக்கும்போது கொஞ்சம் பெயின் வந்து நான் அதிகமாகவே இருந்துச்சு ஸோ ப்ரெக்னென்சி டைம்லேயே இது நமக்கு செட் ஆகலை அப்படின்னு சொல்லும்போது நான் அதை வந்து அப்படியே வந்து ஒரு ரெண்டு நாள் வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன் எனக்கு அது செட் ஆகலை அது அப்படியே வந்து ஒதுக்கி வச்சிட்டேன் அதுக்கப்புறமா வந்து பேபி பிறந்ததுக்கப்புறமா நம்ம வந்து பீடிங் பிரேசியர் வாங்கி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பர்ச்சஸிங் வந்து பண்ணலை நான் வந்து பேபி பிறக்கறக்கு முன்னாடி வந்து ஃபீட்டிங் பிரேசியர் வந்து வாங்கவே இல்லை டெலிவரிக்கு அப்புறமா தான் வாங்குகிற மாதிரி பிளான் ஸோ டெலிவரி முடிஞ்சது நம்ம ஒன் வீக்லேயே வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா இப்போ நம்ம வந்து எல்லாமே வந்து ஆன்லைனில் ஆர்டர் போட்டோம் அப்படின்னா ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ்லேயே நமக்கு வந்து கைக்கு கிடச்சிரும் ஸோ ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது நமக்கு இது அதிகமாக தேவைப்படாது எனக்கு வந்து தேவைப்படவே இல்லை நான் எனக்கு சி செக்ஷன் தான் ஸோ நான் ஒரு ஃபைவ் டேஸ் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் ஃபைவ் டேஸ்மே எனக்கு நைட்டி மட்டுமே ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஹாஸ்பிட்டல்லேயும் அந்த மாதிரி பிரேசியரில் வந்து வந்து உடனே யூஸ் பண்ணலாம் சொல்லலை ஜஸ்ட்டு நான் வந்து நைட்டி மட்டும் போட்டிருந்தேன் அவ்வளோதான் பட் வீட்டுக்கு வந்தப்பறம் நமக்கு தேவைப்படும் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சு ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதே நான் வந்து ஃபீடிங் ப்ரேசியர் வந்து ஆர்டர் போட்டுட்டேன் ஸோ ஆன்லைனில் தான் வந்து ஆர்டர் போட்டேன் அது பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து நமக்கு அது ட்ரை பண்ணி பார்க்குறோம் ஃபஸ்ட் டைமாக வாங்குகிறோம் அப்படிங்கும்போது அதே மாதிரி நிறைய அமௌண்ட் கொடுத்து வாங்காமல் கொஞ்சம் கம்மியான அமௌண்ட்டில் வந்து எது இருக்குதோ அதை வந்து சூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டனை மட்டும் நான் ஆர்டர் போட்டேன் ஸோ அதை வந்து வீட்டுக்கு வந்து ஒரு டென் டேஸ் அப்புறமா தான் நான் வந்து ஃபீடிங் பிரேசியர் வந்து வியர் பண்ண ஆரம்பித்தேன் ஏன்னா அந்த ஸ்டிச்சஸ் பெயின் இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக வந்து இருக்கும் நம்ம வந்து எழுந்து நடக்கிறது இதெல்லாம் வந்து கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கும்போது நம்ம ட்ரெஸ்ஸில் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேஷன் வந்து பண்ண முடியலை ஸோ ஒரு டென் டேஸ் அதுக்கு டென் டேஸ்க்கு அப்புறமா வந்து கொஞ்சம் ஓகே ஆனே ஓகே ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து பிரேசியர் போடணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வந்து வந்துச்சு ஏன்னா நம்மளை பார்க்க நிறைய பேர் வருவாங்க ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் வந்துட்டு அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பிராஸ் வந்து போடாமல் விட்டோம் அப்படின்னா ப்ரெஸ்ட் வந்து கீழே தாந்துரும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொன்னாங்க ஸோ அது இல்லாமல் நமக்கே அதை வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுளாக வந்து இருக்கும் அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு டென்லேருந்து ஃபிஃப்டீன் டேஸ்க்கு அப்புறமா வந்து ப்ரா வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் ஃபீடிங் ப்ரைஸு தான் வந்து வியர் பண்ணு வியர் பண்ணி பேபிக்கு வந்து வீட்டில் இருக்கும்போது வந்து நம்ம எது போட்டாலும் அது வந்து பெருசாக தெரியாது ஏன்னா நமக்கு வந்து ரூம் இருக்கும் நம்ம அதில் வந்து பேபிக்கு ஃபீட் பண்ணிக்கலாம் அப்படிங்கும்போது வீட்டில் வந்து நமக்கு என்ன ட்ரெஸ் கம்ஃபர்டபுளாக அதை வந்து வியர் பண்ணிக்கலாம் பட் வெளியே போகும்போது தான் நமக்கு வந்து இந்த ட்ரெஸ் போட்டால் தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து தெரியும் வீட்டில் வந்து இப்போ நீங்கள் தனியாக இருக்கீங்க உங்கள் வீட்டில் வந்து கம்மியான மெம்பர்ஸ் தான் அப்படிங்கும்போது வந்து பிரச்சனை இல்லை பட் வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க ஜென்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்க அப்படிங்கும் போதெல்லாம் நம்ம வந்து ப்ரா வந்து யூஸ் பண்ணி தான் ஆகணும் எந்த சுச்சுவேஷன் சரி உங்களோட சுச்சுவேஷன் வந்து பார்த்துக்கோங்க என்னோட சுச்சுவேஷனை தான் நான் வந்து உங்ககிட்ட சொல்லிகிட்ருக்கேன் ஸோ எனக்கு வந்து வியர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படி இல்லைனாலும் நம்ம ப்ரெஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த டைமில் நமக்கு பேபிக்கு ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது லீக்கேஜ் எல்லாம் வந்து இருக்கும் நம்ம பேபிக்கு ஃபீட் பண்ணுறோம் பால் கட்டிக்கும் குழந்தை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் கம்மியாக தான் வந்து ஃபீட்டிங் வந்து எடுத்துப்பாங்க ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது நம்மளுக்கு அடிக்கடி வந்து பால் கட்டி வந்து லீக்கேஜ் வந்து மில்க் வந்து வெளியே வந்துடும் ஸோ அந்த மாதிரி டைமில் தான் நம்ம நைட்டி மட்டும் வியர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி வெளியே தெரியும் அதுக்காகவே பார்த்திங்க அப்படின்னா பிரேசியர்லாம் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் நான் இந்த லீக்கேஜஸ்லாம் வந்து வெளியே தெரியாமல் வெளியே கசியாமல் இருக்கிறதுக்கு வந்து பேட் அந்த மாதிரிலாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பட் நான் வந்து அதெல்லாம் யூஸ் பண்ணலை ரொம்ப வந்து மில்க்கு வெளியே வந்துச்சு அப்படின்னா நான் வந்து உடனே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிடுவேன் அப்படி இல்லை அப்படின்னா இப்போ நம்ம வந்து மில்க்கை வந்து பம்ப் பண்ணி வெளியே எடுப்பாங்க நிறைய பேர் ஸோ அந்த மாதிரி மில்க்கை வந்து நம்ம பம்ப் பண்ணி வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னாலும் அது வந்து சரியாகிடும் இப்போ நார்மலாக வந்து நிறைய ஹாஸ்பிட்டல்லே அது வந்து சொல்கிறாங்க பட் நான் வந்து அந்த மாதிரி எதுவுமே பண்ணலை பேபி வந்து உடனே நான் ஃபீட் பண்ணிவிடுவேன் எனக்கு வந்து கொஞ்சம் கசிய ஆரம்பிக்குது ரொம்ப பால் கட்டிடுச்சு அப்படின்னா பேபியை வந்து எழுப்பி ஃபீட் பண்ணுறது அந்த மாதிரி தான் பேபி வந்து நிறைய நேரம் வந்து ஃபீடிங் எடுத்துக்கலாம் அப்படின்னா தான் வந்து பால் கசியும் மற்றபடி வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இப்போது உங்களுக்கு அடிக்கடி பால் லீக்கேஜஸ் வந்து இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் இந்த மாதிரி மில்க்கை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வெளியே எடுத்துக்கலாம் நீங்கள் வெளியெல்லாம் போகிறீங்க அப்படிங்கும்போது இந்த பிரே பேடு வந்து அவைலபிளாக வந்து இருக்குது ஸோ அதை வந்து நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க எது வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பார்த்து அந்த மாதிரி பேட்ஸ் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் ஃபீடிங் ப்ரேசியர் வந்து யூஸ் பண்ணும்போது நம்ம வெளியெல்லாம் போகும்போது சாரி வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது நான் மோஸ்ட்லி ஃபீடிங் டாப்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணேன் ஸோ அந்த மாதிரி ஃபீடிங் டாப் வந்து சிப் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஃபீடிங் ப்ரா வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல் ஸ்போர்ட்ஸ் ப்ரா அப்படிங்கும்போது அது வந்து ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக வந்து இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் ஃபீடிங் ப்ரேசியர் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம அந்த லாக்கை மட்டும் எடுத்து விட்டுட்டு பேபிக்கு வந்து ஃபீட் பண்ணிடலாம் ஸோ அது வந்து ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு வெளியே போகும்போது ஃபீடிங் டாப்ஸ் ப்ளஸ் இந்த ஃபீடிங் பிரேசியர் ஸோ அந்த ரெண்டுமே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு ஃபீட் பண்ணுற டைம் வந்து எனக்கு ஸ்போர்ட்ஸ் ப்ரா வந்து செட் ஆகலை அப்படியே நான் வந்து வியர் பண்ணாலும் அது வந்து செம பெயினாக தான் வந்து இருந்துச்சு நம்ம வந்து பேபிக்கு ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கும்போது ரொம்ப டைட்டாலாம் நம்மளால் இந்த ப்ரா வந்து யூஸ் பண்ண முடியாது கொஞ்சம் லூஸாக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நீங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து நமக்கு ஏற்கனவே இந்த ஸ்டிச்சஸ் பெயின்லாம் வந்து இருக்கும் ஸோ நார்மல் டெலிவரி அப்படின்னாலுமே ஸ்டிச்சஸ் பெயின் வந்து இருக்கும் ஸ்டிச்சஸ் வந்து போடுவாங்க ஸோ அந்த மாதிரி நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் பெயின் பாடி பெயின் பேக் பெயின் இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கிறதுனால அந்த டைமில் நம்ம வந்து டைட்டாக வந்து இப்ரேசியர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அது இன்னுமே ஒரு அம்ஃப் அன்கம்ஃபர்ட் கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் ஸோ ஒரு சைஸ் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணோம் அப்படிங்கும்போது அது ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் எனக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு ஸோ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கனா கிளாருக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் பர்சனலாக எங்கிட்ட ஏதாச்சும் கேட்கணும் அப்படின்னா என்னோடய மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள் இதில் என்ன இருக்குது இதெல்லாம் ஒரு வீடியோவாக அப்படிங்கிற வந் அப்படிங்கிற மாதிரி ரீசெண்டாக வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ சின்ன இதை பற்றி தெரியாதவங்க கூட நிறைய பேர் வந்து இருக்காங்க ஸோ அவங்களுக்காக தான் நம்ம அவேர்னஸ்க்காக இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து வீடியோ போடுறோம் தெரியாதவங்களுக்கு இது நிறையவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது நிறைய சிஸ்டர்ஸ் வந்து பர்சனலாக எங்கிட்ட மெயிலில் வந்து சொல்கிறாங்க இதை பற்றி தெரிஞ்சவங்க வந்து இது இதெல்லாம் ஒரு வீடியோவா இதை பற்றி தெரியாதா அப்படிங்கிற மாதிரி தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணாதீங்க உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா அந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஸோ எந்த ஒரு விஷயமே நம்ம அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் அதை வந்து கற்றுக்க முடியும் முடியும் கற்றுக்கிட்டு தான் நாங்கள் வந்து உங்களுக்கு இதை பற்றியெல்லாம் வந்து ஷேர் பண்ணுறோம் ஸோ தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஷேர் பண்ணுறது நாங்கள் வந்து இந்த வீடியோ போடுறதுனால எங்களுக்கு பெருசாக எதுவும் கிடைக்க போகிறது கிடையாது அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யூடியூப்பில் அவ்வளோ பெரிய அமௌண்ட் கொடுக்குறாங்க இவ்வளோ பெரிய அமௌண்ட் கொடுக்குறாங்கன்னு ஸோ வரவங்களுக்கு வரமா இருக்கும் பட் எனக்குலாம் வந்து அந்த மாதிரி இது வரைக்குமே ஒரு ரூபாய் கிடைக்கும் இந்த யூடியூப்லேருந்து எனக்கு வந்து கிடைச்சதே கிடையாது ஸோ அதுக்காக இந்த வீடியோ வந்து போடவும் இல்லை நான் வந்து இந்த விஷயங்கள்லாம் தெரியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டேன் ஸோ இதை பற்றியெல்லாம் வந்து நம்ம தெரியாமல் கஷ்டப்பட்டோம் இதை வா தெரியாமல் வந்து நிறைய பேர் இருக்காங்க அவங்களாம் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம சொல்கிறதுனால அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நிறைய வந்து கற்றுப்பாங்க நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுப்பாங்க ஸோ அதுக்காக தான் ஷேர் பண்ணுறது மற்றபடி மணி மைண்டட் அந்த மாதிரிலாம் வந்து இல்லை ஸோ நீங்கள் என்ன வேணுமோ பேசிட்டு போங்க என்ன வேணுமோ நினச்சிட்டு போங்க ரீசெண்ட் டைமில் வந்து நிறைய ராங் கமெண்ட்ஸ் வந்து வருது ஸோ அதுக்காக இந்த விஷயத்தை வந்து நான் சொன்னேன் யாருக்காச்சும் ஒரு ஒருத்தங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கூட போதும் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் அடுத்தடுத்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கிளர்க்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க என்னோடய வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச்